இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலராக இட்லி தோசை சப்பாத்தி இப்படின்னு சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி நல்லா புதுசாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் ரவை வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா அதுதான் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத தயிராக நல்ல கெட்டி தயிராக ஆட் பண்ணி நல்ல ரவையும் தயிரும் நல்லா கலந்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த கட்டியும் இருக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நமக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேப்சிகம் அரை கப் கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு முக்கால் கப் இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே என்ன காய் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக கேப்சிக்கமும் கேரட்டும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கூடவே கொஞ்சம் பீஸு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து நம்ம ஊற்றி இருக்க தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுக்கலாம் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி டம்ளரில் வச்சு போடுறப்ப நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் கீழேயும் எதுவும் சிந்தாது இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு மாவு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நல்ல ஒரு அகலமான தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன பட்டன்ஸ் மாதிரி வச்சு வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் அல்ல எடுத்து வைக்கலாம் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு வைக்கிறது குயிக்காக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கனால ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் உள்ள கேரட் கேப்சிகம்லாம் இருக்கனால வெறுமனே எடுத்து சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே அதோட ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் குக்காகி வந்திருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு தோசைக்கரண்டி மட்டும் வச்சு திருப்பி போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அகைன் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம் இப்போது அகைன் ரிமைனிங் இருக்க மாவையும் அதே மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பூன் வச்சும் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணி காமிக்கிறேன் இப்போது தோசை தவாவில் கீழே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பூனில் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து பண்ணுறக்கு அதுக்கு தான் ஈஸியான மெத்தோட பைப்பிங் பேக்கில் ஒன் டைமாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பட்டன்ஸாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ இது இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெறும் இதாக கொடுத்தாலே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சம் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தட்டி தான் போடணும் மிக்சியில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் நமக்கு அங்கங்கே வாயில் கடிபடுறப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா ஆயிலில் வதங்கினதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதுமானது ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர்லாம் வதங்க தேவையில்லை நம்ம சாப்பிட்றப்ப வெங்காயம் வந்து கடிபடணும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் வரமிளகாத்தூள் மேகி மசாலா ஒரு சின்ன பேக்கெட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இது இது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ருப்பீலையே கிடைக்கிது ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட மேகி மசாலா இல்லை அப்படின்னா பாவ் பாஜி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா கூட ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறப்ப அது நல்ல சிம்லியே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அந்த உங்களுக்கு கெச்சப் டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுற்றி வர ஆயில் பிரிஞ்சும் வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா பட்டன்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே குக் ஆகட்டும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா வந்து நல்லா படும் ஒரு டூ அப்புறம் இப்படி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெகுலராக இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து காரம் வந்து நார்மலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் வரமிளகா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதுவே காரம் கரெக்டாக தான் இருந்தது உங்களுக்கு நல்ல காரசாரமாக இன்னும் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட வரமிளகா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே புதுவிதமான ஒரு டிஃபன் ஐட்டம் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெகுலராக ரவையில் வந்து உப்மாவே செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இனிமேல் உங்கள் ரவை இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவா பட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஈவினிங் ஒரு கப் காஃபி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கொடுத்துருங்க பாய்